என் இனிய நண்பர்களே, தோழர்களே, உங்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்பது, சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இயற்கை மனிதனை கொண்டுகிறது நியாயம்தான். பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது என்பது கஷ்டம். என் நண்பன் அது மட்டுமல்ல, சிறந்த கலைஞன், சிறந்த மனித அபிமானி. இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாறி வரவர்கள் யாரும் கிடையாது. அத்தகைய ஒரு நல்ல கலைஞன், பல நாட்களாக எந்த விதமான மூமெண்டும் இல்லாமல் இருக்கும்போதே தமிழ்நாடு முழுவதும் உள்ள உலகம் முழுவதும் வருத்தப்பட்டது. ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இதுமாகிவிடக்கூடாது நினைத்தும் எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது. என்றாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது, அவன் வீட்டுக்கு சென்று அவனை தேசிக்காதவர்கள் கிடையாது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ரசிகர்கள், இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வான் என்று நினைத்துக் கொள்ள பார்க்க முடியவில்லை. அது கஷ்டமாக காலை செய்தி கேட்டவுடனே, ஏன்னா அவன் கலைஞனோடு உள்ள மிக சிறந்த ஃபைட்டர், நல்ல கலைஞன், நல்ல ஃபைட்டர், நல்ல இறக்க சிந்தாலே யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் காலகட்டத்தில் பண்ணுவான். சினிமா நடிகர்கள் சம்பாதிக்குவான், ஆமா, சம்பாதித்து பிறர் கல்வி கொடுத்தவன் விஜயகாந்த். விஜயகாந்தோடு ஒரு படம் தான் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது. விஜயகாந்தோடைய படம் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று. அத்தகைய மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு. என்ன செய்வது, சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாத ஒன்று. என்னால் உடல்நிலை சரியில்லை, நடப்பவர்கள் கூட முடியவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கும் இது உண்டு. அதுபோல இந்த காலகட்டத்தில் பாரதி ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது. விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம், விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தவன், விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தவன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய, அவர் குடும்பம் ஆத்மா சாந்தி அடைய நான் எல்லாம் என்னுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவதெல்லாம், நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், விஜயகாந்த் மனிதர்களுக்காக என்ன செய்தாலும் அதை செய்தாலே போதும், நீங்கள் அவருக்கு கொடுக்கின்ற ஆத்மாவாகும், அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.